தமிழ் கார்ட்டூனிஸ்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கனாலோ ஏற்கனவே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கார்ட்டூன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் போகிறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கார்ட்டூனிஸ்ட். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கிச்சன் அட்வென்ச்சர்ஸ் சீசன் 3 13 எபிசோடில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் ஷேடோ குயின். ஒரே ஒரு எபிசோடில் மட்டும்தான் இந்த ஷேடோ குயினோட கேரக்டர் வந்து அப்பியர் ஆகிருக்கும். இந்த ஷேடோ குயின் யார் அண்ட் இவளுக்கும் இந்த ஜாக்கிச்சன் சீரீஸ்க்கும் என்ன சம்மந்தம் அண்ட் இந்த ஷேடோ குயின்ஸுக்கு எப்படிப்பட்ட சக்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து மொத்தமாகவே செலக்டிவாக கலெக்ட் பண்ணி அந்த எல்லா பதிலையும் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நிறைய நாள் உங்களுக்கு இருக்க டவுட் வந்து இந்த வீடியோவில் கிளியர் ஆகும் நினைக்கிறேன். அதாவது ஷேடோ குயின் யார் அப்படிங்கிறது. இந்த ஷேடோ குயின் யார் அப்படிங்கிறத ஜாக்கிச்சன் அட்வென்ச்சர்ஸ் டீம் வந்து அஃபிஷியலாக வெளியே சொல்லவே இல்லை. அண்ட் அவள் யார் அப்படிங்கிறத நான் ஒரு அசம்ஷனாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோக்கு ஃபுல்லாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓனி டீமன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான டீமன்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களே புத்தகங்கள் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த புத்தகங்களை மலைப்பகுதியில் உள்ள ஒரு லைப்ரரியிலேருந்து ஜாக்கி எடுத்து வருவான். அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியோடைய ஸ்கூலில் உள்ள ஒரு பையன் வந்து டேட்டு போட்டு வந்திருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஜூலி வந்து நானுமே டேட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையன்கிட்ட சேலஞ்ச் விட்டுருப்பான். வீட்டில் போயிட்டு ஜாக்கிட்ட என் டேட்டு வாங்கி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிட்ட போய் டேட்டு வாங்கி கேட்குறக்கா போவா. பட் ஜாக்கி வந்து டேட்டு போடக்கூடாது, அதெல்லாம் தப்பு, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுவான். அதனால் அந்த புத்தகத்தில் உள்ள அந்த சிம்பிளை பார்த்துட்டு ஜூலிக்கு பிடிச்சி போயிடும். அந்த சிம்பிளை வந்து ஒரு பேப்பரில் மார்க்கரில் அச்சு வச்சு அதை தண்ணியில் நினச்சி தன்னுடைய காலில் டேட்டுவா அப்படியே ஒட்டிக்குவா. அண்ட் இங்கேருந்து தான் பிரச்சனை வந்து தொடங்குதுனே சொல்லலாம். அண்ட் இந்த டேட்டுவை போட்டுட்டு மறுநாள் ஸ்கூலில் போய் ஜூலி வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் காட்டிக்கிட்டு இருப்பா. அண்ட் இது ஒரு ஒரிஜினல் டேட்டு அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அண்ட் அதை அழிச்சு பார்த்தாலும் அந்த டேட்டு வந்து அழியவே அழியாது. ஜூலி ஈவன் தன்னுடைய டாய்லெட்டில் போயிட்டு காலை வந்து க்ளீன் பண்ணால் கூட அழியாது. அதை அழிக்கிறதுக்கு தனியாக ஒரு லோஷன் வேணும். இந்த டேட்டுவை யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஷேடோ கான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் நிஞ்சா ஷேடோ கான்ஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி நிஞ்சா ஷேடோ கான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம யாரை அடிக்க சொன்னாலும் அடிக்கும். அண்ட் நமக்கு எந்த ஒரு சேவை வேணாலும் இந்த ஷேடோ கான்ஸ் வந்து செய்வாங்க. ஈவன் நம்ம ஜூலிக்கு காலில் ஷூ மாட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, தலையில் வந்து முடிவு வந்து வாரி விடுறது சொல்லி நிறைய வேலைகள் செய்வாங்க. அண்ட் ஜூலி கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் லவ்வராக மாறிட்டே வரும். அதாவது கருப்பு வந்து ஜூலிக்கு வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது டார்க்னஸ், டீமனுடைய கலர் வந்து டார்க்னஸ்னு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து ஷேடோ குயினாக மாறிட்டே வருவா. அண்ட் ஷேடோ குயினாக முழுசாக மாறும் போது நம்ம ஜாக்கி அங்கிள்னு சொல்லி யாருமே வந்து மதிக்க கூட மாட்டா. ஈவன் அவளால் ஃப்ளை பண்ண கூட முடியும். ஷேடோ குயினாக மாறினதுக்கப்புறம் தன்னுடைய ஷேடோ கான்ஸை கூட்டிக்கிட்டு செக்ஷன் 13 வந்து ஃபுல்லாக ஒரு அரண்மனையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. அதே மாதிரி தன்னுடைய ஷேடோ கான்ஸை கூட்டிட்டு செக்ஷன் 13 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிச்சிருவா. ஜூலி அவருடைய டோட்டல் அவுட்லுக்குமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்குவா. அண்ட் ஷேடோ குயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ். இதே மாதிரி நம்ம ஜாப்பனீஸ் ஒரு ஆள் ஷேடோ கான்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு நமக்கே தெரியும், டரக்குடோ விகடநாதன். இந்த ஷேடோ குயின் ஒரு ராணி அப்படின்னா நம்ம டரக்குடோ விகடநாதன் ஒரு ராஜா. ஸோ இந்த ஷேடோ குயினுக்கும் விகடநாதனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நமக்குமே அப்படி தான் காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ரெண்டு சீன்ஸ் காட்டுறேன். சீசன் 4 முதல் எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஜூலியை முதல் முதல்ல டரக்குடோ பார்ப்பான். ஸோ ஃபஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது அவருடைய கண்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி வந்து ஏற்கனவே ஷேடோ குயினாக இருந்த அந்த காட்சி வந்து அவனுக்கு வந்துட்டு போகும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜூலியை பார்த்து என்னோட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லுவான். The former queen of the Shadow Khan returning to the forces of darkness. அண்ட் இந்த எபிசோடில் மட்டும் கிடையாது, சீசன் 4 எபிசோட்லேயுமே நம்ம ஜூலியை வந்து தன்னுடைய பக்கம் அதாவது டார்க்னஸோட சைடு வந்து சேர்த்துக்க சொல்லி நம்ம தரக்கூட வந்து ஜூலிட்ட அப்ரோச் பண்ணுவான். Rehearsing your inevitable return to the dark side. அண்ட் இது மட்டும் கிடையாது, நம்ம ஜூலி வந்து ஷேடோ குயினாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜூலியோடைய அவுட்லுக் வந்து மட்டுமே மாறி இருக்காது. அண்ட் ஜூலி வந்து ஷேடோ குயினாக மாறினதுக்கப்புறம் வயசில் கொஞ்சம் கூட உள்ள பொண்ணு மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டேட்டூ நம்ம ஜூலியை விட்டு போகவே போகாது. அண்ட் அந்த லோகோ நம்ம ஜூலியை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம ஜூலியோட உடம்புலேருந்து அந்த டேட்டூ வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுவை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ஷேடோ குயின் அப்படிங்கிற இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம செலக்டிவான ஒரு ஆள் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். அதாவது ஒரு தரமான ஒரு ஆள் மட்டும்தான் ஷேடோ குயினாக ஆக முடியும். வேறு யாருமே இந்த குயின் ஆஃப் த ஷேடோ கான்ஸ் அப்படிங்கிற பதவிக்கு வந்து நினச்ச உடனே வர முடியாது. இந்த டேட்டு வந்து அவங்கள சூஸ் பண்ணணும், அது இந்த லோகோ அவங்கள சூஸ் பண்ணாகணும். இப்போ நம்ம ஜூலி ஷேடோ குயின் அப்படிங்கிறத விட்டுட்டு ஏற்கனவே ஷேடோ குயின் இருந்தவங்க யார் அப்படின்னா நம்ம டரக்குடோடைய ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா டரக்குடோடைய ஒரு காதலியாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் தான் இந்த ஷேடோ குயின் அப்படிங்கிற பதவி
நிலைக்கு வந்து அவங்க கரெக்டாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த அந்த சில தடங்களை மட்டுமே வச்சு ஷேடோ குயின் வந்து நம்ம டரக்கூடவுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லைன்னா காதலியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம ஷேடோ குயினுக்கும் விகடநாதனுக்கும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ குயினால் ஒன்லி நிஞ்சா கனை மட்டும் தான் சமோன் பண்ண முடியும் அண்ட் அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம விகடநாதனாலையும் ஒன்லி ஷேடோ கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா கனை மட்டும் தான் சமோன் பண்ண முடியும் அண்ட் அவங்கள வச்சு தான் அவனுடைய சொந்த முகமுடியவே நிழல் உலகத்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பான். ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ்லாம் வச்சு தான் ஷேடோ குயினுக்கும் நம்ம விகடநாதனுக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ வேணாலும் லைக்ஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.